நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது நண்பர்கள் கேட்கிறாங்க, சார் எஸ்ஐபி முறையில பங்குகளை வாங்கலாமா? அப்படி வாங்குறதுனா என்ன பங்குகளை வாங்குறது அப்படிங்கறத கேட்கிறாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி வாங்கும் போது நமக்கு பங்குகளோட எண்ணிக்கை அதிகமாகும், லாபமும் அதிகமாகும், நஷ்டங்களை தவிர்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நான் அடிக்கடி சொல்றது இப்படிதான், ஏன்னா நீங்க எந்த ஸ்டாக் வாங்குறதுனாலும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த முதலீடுல வெறும் ஒரு பெர்சன்டேஜா இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல போறோம். ஒரு பெர்சன்டேஜ் ரெண்டு பெர்சன்டேஜ் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அதை அக்குமுலேட் பண்ணுங்க, அந்த ஸ்டாக்ஸ் பத்தி பர்ஃபெக்டா தெரிஞ்சுக்கங்க. நேத்து லைவ்லயும் நம்ம சொன்னது அப்படிதான். என்ன காரணம்னா, பங்குச்சந்தை இறங்கினாலும் நமக்கு நஷ்டம் வராத அளவுக்கு பாதுகாப்பா இருந்துக்கிறதுக்கான ஒரு முக்கியமான வழிமுறை இந்த எஸ்ஐபியும் தான். மாதத்துல மாசம் ஒரு குறிப்பிட்ட தேதியில உங்களுக்கு என்ன தேதி ஒரு சேலரி வாங்கினோடனே இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பங்குகளை செலக்ட் பண்ணி நம்ம போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பங்குகளை ஒன்று ரெண்டுன்ற முறையில வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம தைரியமா வாங்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு ஒரு நாலஞ்சு பங்குகளை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். கண்டிப்பா அந்த ஐந்து பங்குகளும் உங்க போர்ட்ஃபோலியோல ஆல்ரெடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லாதவங்க, பிகினர்ஸா இருக்கிறவங்க, ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள போய் பயமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, சார் உள்ள வர்றதுக்கே பயமா இருக்கு சார், கொஞ்சம் ஏதோ நஷ்டம் ஆயிருமா, நல்ல பங்குகள் வந்து வாங்கினா நீங்க சொல்ல எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்கு. ஸோ அதை பத்தி தான் ஒரு தைரியமா மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி ஆனா இந்த பங்குகளை வாங்கினா நமக்கு நஷ்டம் வராது, இன்னைக்குலனால நாளைக்கு மறுபடியும் பங்குச்சந்தையை இறங்கினாலும் நமக்கு நல்ல ஒரு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற பட்சத்துல அந்த மாதிரியான பங்குகளை மட்டும் ஒரு அஞ்சு பங்குகள் நம்ம தேர்ந்தெடுத்துருக்கிறோம். டெஃபினட்டா இந்த ஸ்டாக்ஸ் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல லாபத்தை தரும். கொஞ்சம் கொஞ்சமா பை பண்ணுங்க, இல்ல ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த பங்குகள் நிச்சயமா உங்களுக்கு லாபத்தை தரும். ஒரு 3500 ரூபாய் காமனா, ஒரு 3500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு லாபம் வரும் அப்படிங்கறதுக்கு முன்னாடி இந்த 3500 ரூபாய் என்னென்ன பங்குகள் எல்லாம் வாங்கலாம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்கான சேனல் தான். இதுல எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம பைக் கால்ஸ் எல்லாம் கொடுக்கறதுல நானும் செபி ரெஜிஸ்டர் டிப்ஸ் போர்டர் இல்ல, நீங்க இன்வெஸ்ட் பண்றாலும் ட்ரை பண்ணாலும் பினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. நம்ம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படி ஜாயின் பண்ணுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி பெல் நோட்டிபிகேஷனையும் தட்டி விடுங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நிறைய நண்பர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பாக்குறது மூலமா நம்மளோட சேனலோட வளர்ச்சிக்கு நீங்க உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அப்படி பெல் நோட்டிபிகேஷனையும் தட்டி விட்டுருங்க. அதோட முக்கியம் என்னன்னா, ஒரு வீடியோ வருது அப்படின்னா அந்த வீடியோல போய் டிஸ்லைக் போடுறத விட, இந்த நண்பர்கள் ஒருத்தர் இருக்கார், ஒரே ஒருத்தர் மட்டும்தான் நம்ம சேனலுக்கு நம்மளோட இதுல வந்து டிஸ்லைக் போடுவார், ஒரே ஒருத்தர். அவர்கிட்டயும் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பா அதுல ஏன் டிஸ்லைக் போடுறீங்க, அதுல என்ன பிடிக்கல அப்படிங்கறத பத்தி தெளிவா கமெண்ட்ல சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், நாங்க நம்மளை திருத்திக்கிறோம். அதுதான் முக்கியமான விஷயம். அப்படியே பெல் நோட்டிபிகேஷனையும் தட்டி விட்டு வீடியோ பத்திய கருத்தை மறக்காம பதிவிடுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இதுல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ். இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸோட வளர்ச்சி மிகப்பெரிய அளவுல இருக்கு. இதோட ஆவரேஜ் லோ பிரைஸ் 87 ரூபா தான். இது 87 ரூபா இருக்கும் போதே நம்ம சொல்லியாச்சு இந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம் அப்படிங்கறத. ஸோ இந்த ஸ்டாக்ல இருக்கக்கூடிய இந்த 87 ரூபாய்க்கு அப்புறம், அதுக்கப்புறம் நிறைய போனஸ் வந்தது, அதெல்லாம் விட்டாச்சு, சரி பரவாயில்ல. மறுபடியும் இந்த ஸ்டாக் ஒரு 250 ரூபா வரைக்கும் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சார் இப்ப வாங்கலாமா, வெயிட் பண்ணுங்க. ஒரு 180 ரூபாய்க்கு கீழே கிடைக்கும் போது ஸ்டாக் உள்ள என்ட்ரி கொடுத்துருக்கோம். சின்ன கரெக்ஷன் டெஃபினட்டா வந்தாலும் இந்த பிஇஎல்லாம் உங்களோட போர்ட்போலியோல இருந்து தவிர்க்கவே தவிர்க்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணிட்டே இருங்க, டெஃபினட்டா ஸ்டாக் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல லாபத்தை பதிவு பண்ணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இதோட மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 138,666 கோடி. அது மட்டும் இல்லாம இதோட டிவிடெண்ட் யீல்ட் 0.95%. ஏன் இந்த ஸ்டாக்ல இவ்வளவு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் வெளிநாடுகள்ல இருந்து நம்ம ஆயுதங்களை பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ முதல் முறையா நிறைய ப்ரொமோஸ் மாதிரியான நிறைய ஆயுதங்களை வந்து வெளிநாட்டுக்கு நம்ம வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இது வந்து ஒரு நம்மள எதுல சொல்லக்கூடிய நேவி ஏர்ஃபோர்ஸ் மட்டும் இல்லாம அனைத்து 3 படைகளும் வந்து இவங்க வந்து சப்ளை பண்றாங்க உங்களோட ப்ராடக்ட்ஸ். நீங்க போய் உள்ள போய் பாருங்க. நிறைய தடவை நம்ம பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். டெஃபினட்டா இன்னைக்கு இருக்கக்கூடிய செக்டார்ல இந்த டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய அளவு உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. பங்குகள் வேற லெவல் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ்.
ஸோ அது மட்டும் இல்லை, ஹெச்ஏஎல் பற்றிலாம் நம்ம நிறைய சொல்லியாச்சு. அதனால தான் இப்போ அதுலேயும் முக்கியமாக கம்மியான விலையில் இருக்கக்கூடிய பிஇஎல் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். டெஃபினட்டாக இந்த ஸ்டாக் வில் பி பர்ஃபார்மிங் இன் ஹை ரிட்டர்ன்ஸ், அதை மட்டும் நான் டெஃபினட்டாக சொல்லுவேன். இதோட எஃப்ஐஎஸோட ஹோல்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் சிஏஜிஆருக்கு முன்னாடி எஃப்ஐஎஸோட ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 17.19% இருந்து 17.77 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிட்டத்தட்ட 300 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் வரைக்கும் இப்போதைக்கு ஹோல்டிங்ல வச்சிருக்காங்க. லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் சிஏஜிஆர் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா 11.3% இருந்து நெட் ப்ராஃபிட் 17.8% வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி ஆபரேட்டிங் ப்ராஃபிட்டும் 14.0% வரைக்கும் இருக்கு. நிச்சயமா இந்த பங்குகள்ல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் காத்திருக்கு. அடுத்து நம்ம சொல்ல பார்க்க போற ஒரு ஸ்டாக் ஐஓசி. இப்போதுமே ஒரு ரீஃபைனரி ஆயில் செக்டார்ல ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத பங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஐஓசி. நான் எதிர்பார்க்கிறது கரெக்டா இருந்தா இந்த வருடங்கள்ல இதுக்கு ஒரு போனஸ் கொடுத்தாச்சு, போனஸும் வந்தாச்சு. ஸோ இந்த ஸ்டாக்கு உங்களுக்கு போனஸுக்காகவே நீங்க இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிக்கலாம். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம், போனஸுக்காக மட்டுமே நீங்க இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணலாம். June 2022 இவங்க கொடுத்த போனஸ் அடுத்து 2023 போயாச்சு, இப்ப இனிமே 2024-25 மறுபடியும் போனஸ் கிடைக்கும். ஸோ போனஸுக்காக மட்டும் ஒரு ஸ்டாக்கை வாங்கணும்னு நாம சொல்ல மாட்டோம். அதுக்கு ஏற்ற ஒரு பங்கு, தரமான பங்கு அப்படின்னா இந்த பிஇஎல். டெஃபினட்டா நீங்க அந்த ஸ்டாக்ஸை உங்களோட போர்ட்போலியோல ஆட் பண்ணுங்க, நிச்சயமா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு லாபத்தை தரக்கூடிய மிக முக்கியமான பங்கு. இதோட மார்க்கெட் கேபிட்டல் 2,02,922 கோடி, இதோட இபிஎஸ் 27.34 ரூபாய், கிட்டத்தட்ட 235% மேல உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பங்கு. இதோட சிஏஜிஆர் குரோத்தும் பாத்தீங்கன்னா ரெவன்யூ 20.2% வரைக்கும் இருக்கு, ஆபரேட்டிங் ப்ராஃபிட் 22.2% வரைக்கும் இருக்கு. முக்கியமா எஃப்ஐஎஸோட ஹோல்டிங்ஸ் செக் பண்ணி பாத்தீங்கன்னா 7.84 8.84 வரைக்கும் ஒரு பெர்சன்டேஜுக்கு மேலேயே இதை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல பர்ஃபெக்டான போனஸுக்கு ஏற்ற ஒரு பங்கு அப்படின்னா அது ஐஓசி தான். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை போனஸ் உங்களுக்கு கன்ஃபார்மா கிடைச்சிடும், உங்களோட பங்குகளும் பல மடங்கு உயர்ந்து கொண்டே இருக்கும், டிவிடெண்டும் ஓரளவுக்கு மேல அவங்க ரீசனபிளா 2.09% மேல டிவிடெண்டும் கொடுக்குறாங்க, அது ஒரு முக்கியமான காரணம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜியை சார்ந்த ஒரு புது நிறுவனம் ஐஆர்இடிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி. இவங்களோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா ரினியூவபிள் எனர்ஜியை சார்ந்த அத்தனை, இப்போ வாட்டர் விண்மில்லா இருக்கட்டும், அதை பத்தி நம்ம ஒரு வீடியோ வச்சிருக்கிறோம், நான் காட்டுறேன். இந்த ரினியூவபிள் எனர்ஜி சார்ந்த விண்ட் எனர்ஜி, ஸ்மால் ஹைட்ரோ, இதை சார்ந்த சோலார் எனர்ஜி அண்ட் பயோ மாஸ், அடுத்து அதுக்கெல்லாம் லோன் ப்ரொவைட் பண்றது, சப்சிடி கொடுக்கறது தான் இவங்களோட முக்கியமான வேலை. அதுக்கு ஏற்ற தனியான ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி செக்டார் சார்ந்த ஒரு முக்கியமான நிதி நிறுவனம். இது வரைக்கும் 1,05,000 கோடி வரைக்கும் லோன் வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்கிறதா அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமான ஒரு சில பங்குகளை நீங்க தேர்ந்தெடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஒரு நல்ல வளர்ச்சியை சார்ந்த ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பங்கு. இன்னும் இந்த ஸ்டாக் நல்ல ஒரு ஏற்றத்துக்கு போவோம், கண்டிப்பா ஸ்டாக்கை எஸ்ஐபியில நீங்க பை பண்ண ஆரம்பிக்கலாம். மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் பாத்தீங்கன்னா 45,638 கோடி. ஏன்னா இனிமே வர காலம் இந்த ரினியூவபிள் எனர்ஜியை சார்ந்துதான் இருக்க போகிறது. அதுலயும் முக்கியமா இந்த இ வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஃபுல் ஃபிளஜா வந்துட்டா நம்ம கிட்ட சோர்சஸ் எல்லாம் கிடையாது, நம்ம ஆல்டர்னேட் சோர்ஸா இந்த ரினியூவபிள் எனர்ஜியை தான் நம்பி இருக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் ஒரு கவனத்துக்குரிய பங்கா இருக்கு. ஸோ இதையும் நீங்கள் டெஃபினட்டா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல லாபத்தை தரக்கூடிய பங்கு தான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா பை பண்ணுங்க, எஸ்ஐபியில பை பண்ணுங்க. இந்த ஜான்வரியில வந்த ரிசல்ட்டும் 40.23% வரைக்கும் உங்களுக்கு லாபத்தை அள்ளி தந்திருக்கக்கூடிய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அடுத்து நம்ம பார்க்க போறது எல்லாருக்கும் தெரிந்த பங்குகள். ஆமா, என்ன ஸ்டாக் அப்படின்னா ஐடிசி. இந்த ஐடிசியை பொறுத்த வரைக்கும் பங்கு சந்தையில நுழையும் போது எல்லாருக்கும் இன்ட்ரோடக்ஷன் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான பங்கு. இந்த ஸ்டாக்ல லாபத்தை பல மடங்கு சம்பாதிச்சவங்க இருக்காங்க. என்ன சொல்ல போனா இப்பவும் இந்த ஸ்டாக் ஒரு எவர் கிரீன் ஸ்டாக் தான், ஆனா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இந்த ஸ்டாக் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அதையும் நான் மறந்துட வேண்டாம். இன்னும் இந்த ஸ்டாக்கோட பையிங் பிரைஸ் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதோட பையிங் பிரைஸ் 425 ரூபாய். ஒரு 450 ரூபாய்க்கு கீழே இறங்கும் போதே இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்க பை பண்ண ஆரம்பிச்சிடலாம். டெஃபினட்டா இந்த ஸ்டாக் அந்த விலையில உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மிக முக்கியமான பங்கு அது. ஏன்னா இவங்களோட டைவர்சிஃபை பண்ண ப்ராடக்ட்ஸ், இன்னும் சொல்ல போனா ஐடிசினாலே சிகரெட் தான் அப்படின்னு இருந்த காலத்தை மாறி இப்போதைக்கு
கன்ஃபெக்ஷனரியில இருந்து ஹோட்டல் பிசினஸ் வரைக்கும் பயங்கரமா கொடி கட்டி பறக்குறாங்க. அதுலயும் ஸ்டேஷனரி பிசினஸ் எக்கச்சக்கரமான லாபத்தை அள்ளி தந்துட்டு இருக்கு. இந்த ஹோட்டல் பிசினஸ் வேற அவங்க தனியா பிரிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சோ என்ன சொல்ல போனா, மிக முக்கியமான பங்கு டவுன்ல கிடைக்கும் போது வாய்ப்பை தவற விட்டுற வேண்டாம். FIS இதுல கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, அவங்க பண்ணிட்டே இருக்கட்டும். ஆனா பங்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து என்னைக்குமே குறையாது. ஒரு நல்ல CAGR நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா, ரெவன்யூ 11.9% நெட் ப்ராஃபிட் 7.8% இருக்கு. இதோட FIS ஓட ஹோல்டிங்ஸ் 1754 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ். இதை டிசம்பர்ல குறைஞ்சிருக்குன்றதா உண்மை, பட் அவங்க குறைய குறையதான் நமக்கு நல்ல பிரைஸ்ல இந்த ஸ்டாக் கிடைக்கும். மறுபடியும் உள்ள என்ட்ரி ஆவாங்க அப்படிங்கறத மட்டும் நான் டெஃபினட்டா சொல்றேன். ஸோ ITC நல்ல பிரைஸ்ல இன்னும் விலை குறையும் போது டெஃபினட்டா உங்களோட அக்குமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதை விட ஒரு முக்கியமான எவர் கிரீன் ஸ்டாக்கை பத்தி பார்க்க போறோம் அடுத்து, அந்த ஸ்டாக் டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸை பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கண்டிப்பா ஸ்டாக் வந்து 1100 ரூபா வரைக்கும் போகும். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. என்ன சார் போலன்னு கூட என்ன கேளுங்க, நோ ப்ராப்ளம். இன்னைக்கு டேட்டா கூட நான் போட்டுக்கிறேன். இதோட டார்கெட் பிரைஸ் 1100 ரூபாய் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. நீங்க எழுதி வச்சுக்கலாம், 1 இயர்ல கூட போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் இன்னைக்கே கூட எழுதி நான் உங்களுக்கு இதுல பிரிண்ட் போட்டு வச்சிடறேன். 1100 ரூபாய் இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா 26/1 சொல்றேன். சோ ஸ்டாக் வந்து டெஃபினட்டா உங்களுக்கு நல்ல ஒரு விலையில கிடைக்கக்கூடிய ஒரு பங்கு. ஸ்டாக் வந்து என்னைக்குமே இது வந்து உங்களுக்கு நஷ்டத்தை தராதுன்னே சொல்லிடுவேன் நான் ஓப்பனாவே. இல்ல வந்து நீங்க டாடா மோட்டார் டிவிஆர் வாங்கிட்டாலும் சரி, இல்ல டாடா மோட்டார்ஸே வாங்கினாலும் சரி, ஸ்டாக் எவர் கிரீன் ஸ்டாக் இதோட. ஏன்னா இனி வர காலத்துல இவி வெஹிக்கிள்ல இன்னைக்கு நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்களை நம்ம இதை பத்தி பார்த்துருக்கோம். என்ன ரீசன்னா, இன்னைக்கு செல்லிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பங்குகள்ல டாடா மோட்டார்ஸோட பங்குகள் தான் அதிகம். டாடா மோட்டார்ஸுக்கான யூனிட் தான் அதிகமா செல் ஆகுது. அதுலயும் முக்கியமா டாடாவோட நிறுவன அத்தனை பங்குகளுமே மிகப்பெரிய அளவுல லாபத்தை பதிவு பண்றாங்க. சோ இன்னும் சொல்ல போனா ஸ்டாக் ஒரு எவர்கிரீன் ஸ்டாக்கு. இதோட மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னு செக் பண்ணி பாத்தீங்கன்னா 2,69,765 கோடி இதோட மார்க்கெட் கேபிட்டல். இதோட இபிஎஸ் 46.14 ரூபாய். சோ இன்னும் வந்து ஸ்டாக் ஒரு எவர்கிரீன் ஸ்டாக்கா தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கு. சோ இதையும் உங்களோட போர்ட்போலியோ ஆட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாடா மோட்டார்ஸ் 811 ரூபாய் விலையிலேயே வாங்கிக்கலாம். ஒரு குவாலிட்டி ஐடிசி 2 நம்பர் ஆக்சுவலா போட்டிருக்கோம். ஐஆர்டிஏ பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டாக்ஸ் மட்டும் 507 ரூபா மொத்தம். ஐஓசியை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டாக்ஸ் வாங்கலாம் ஒரு மாதத்துக்கு. பிஎல் பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டாக் மொத்தம் 3,556 ரூபாய் அப்படிங்கிற விலையை தான் நம்ம எஸ்ஐபிக்கு நம்ம பிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல ஒரு சில பங்குகள் நல்ல ஒரு டவுனுக்கு வரும்போது ஐடிசி மாதிரி பங்குகள் இன்னொரு 450 ரூபாய்க்கு கீழே கிடைக்கும். அந்த நேரத்தில் நீங்க ஆவரேஜ் பண்ணிக்கலாம். டெஃபினட்டா இந்த 5 பங்குகளும் உங்களுக்கு நஷ்டத்தை தராது. இதே மாதிரி வேற என்ன ஸ்டாக்ஸை பத்தி உங்களுக்கு அனலைஸ் பண்ணனாலும் எனக்கு டெஃபினட்டா கமெண்ட்ல சொல்லுங்க, நிச்சயமா பண்ணலாம். நன்றி, வணக்கம்.